பிக் பாஸ் 3யோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இன்னைக்கு வெளிவந்திருக்கு. வந்த ப்ரோமோலேயே வந்து பயங்கர சென்டிமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லாஸ்லியா கிட்ட ஒரு காலர் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேரன் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, நீங்களும் பாசமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் பாசத்துக்கு இடையில கவின் வந்ததுக்கப்புறம் தான் வந்து விரிசல்கள் ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ட்ராமான்னு கவின் சொல்கிறப்ப நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து லாஸ்லியா ஃபஸ்ட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா போக போக அழுக வர மாதிரி பேசுறாங்க. அன்பு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், மத்தவங்களுக்கு சொல்லிதான் தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ஆரம்பத்திலே வந்து சேரனப்பா சேரனப்பா அப்படின்னு தான் சொல்லி பழகுவாங்க லாஸ்லியா. ஏன் அப்படின்னா, அவங்க அப்பா பாக்குறதுக்கு சேரன் மாதிரியே இருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசன்னால் மட்டும் இல்லாம தன்னோட அப்பா கூட சேர்ந்து வாழ முடியாதனாலையும் அவங்க ரொம்ப ஏக்கத்திலே இருந்தாங்க. சோ அதனாலதான் வந்து சேரன் சாரை வந்து அப்பான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. கவின் எப்ப வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில வந்தாரோ அப்பத்துல இருந்துதான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கூட எல்லாரும் சொல்றாங்க. சோ கவினால தான் வந்து சேரனுக்கும் லாஸ்லியாக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவுகள் வந்து விரிவு ஏற்படுறதுக்கான காரணம் யாரு அப்படின்னா கவினா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி வெளியே இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும் எல்லாரோட எண்ணமும் அதா தான் இருக்கு. சோ அதுதான் 100% உண்மையா இருக்கும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு தந்தை வந்து ஒரு மகள் எந்த வழியில போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல கண்டிப்பா வந்து ஒரு முக்கியத்துவம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் சேரன் சாரும் ஏதாவது அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதை புரிஞ்சுக்காத லாஸ்லியா வந்து கவின் தான் முக்கியம் அப்படின்ற நோக்கில ஃபர்ஸ்ட் வச்சிருந்த பாசத்தவே வந்து இழக்கிற மாதிரி தான் போயிடுச்சு. எனிவேஸ் அதை கேட்குற மாதிரி ஒரு காலர் வந்து கேட்குறாங்க, சேரன் சாரோட அன்பு என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்ற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியான சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சினி சமூகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் தெரிவிங்க.